நங்கவல்லியில் மேட்டூர் காவிரி சரபங்கா நீரேற்று திட்ட பைப்லைன் அமைக்கும் பணி நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. மேட்டூர் அணை 1934 கட்டப்பட்டு அணையில் தண்ணீர் நிரம்பும் போதெல்லாம் வெளியேற்றப்படும் உபரி நீர் கடலில் வீணாக கலந்து வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்காக தண்ணீர் இங்கிருந்து திறந்துவிடப்பட்டாலும் மேட்டூர் அணை இருக்கும் சேலம் மாவட்டம் வானம் பார்த்து விவசாயமாக தான் இருந்து வருகிறது. சுமார் 50 ஆண்டுகள் விவசாயிகளின் கோரிக்கையாக அப்போது தமிழக முதல்வராக இருந்த மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் மேட்டூர் காவிரி சரபங்கா நீரேற்று திட்டமாக 100 ஏரிகளில் தண்ணீர் நிரப்புவதற்காக சுமார் 565 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தொடங்கப்பட்டது. மேட்டூர் திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்திலிருந்து மேச்சேரி எம் காளிப்பட்டி ஏரி வரை ஒரு பைப்லைனும், மேட்டூர் திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையத்திலிருந்து நங்கவல்லி ஏரி வரை மற்றொரு பைப்லைனும் பதிக்கும் பணி கடந்த 2020 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் எம் காளிப்பட்டி ஏரி வரை பைப்லைன் அமைக்கும் பணி கடந்த அதிமுக ஆட்சியில் முழுமையாக முடிந்தது. தற்பொழுது திமுக ஆட்சியில் மேட்டூர் அணை 2 முறை நிரம்பியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களது நடவடிக்கையால் மேட்டூர் அணை வெள்ள உபரி நீர் இதுவரை 2 முறை எம் காளிப்பட்டி ஏரிக்கு திறந்துவிடப்பட்டு அங்கிருந்து சுமார் 10 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்கிறது. ஆனால் நங்கவல்லி வழித்தடத்தில் பைப்லைன் அமைக்கும் பணி 2 ஆண்டுகள் ஆகியும் முடிவடையவில்லை. இந்த வழித்தடத்தில் மற்ற இடங்களில் பைப்லைன் பதிக்கும் பணிகள் நடைபெற்றாலும் விவசாய நிலக்காரர்களின் கோரிக்கை மற்றும் எதிர்ப்பால் குறிப்பிட்ட தூரம் வரை ஒட்டுப்பள்ளம் பகுதியில் வருடக்கணக்கிலும் மற்றும் சீரங்கன் காட்டுழவு பகுதியில் சில மாதங்களாகவும் பைப்லைன் அமைக்கும் பணியில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இவை இப்படியே இருக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு July 25 திங்கட்கிழமை நங்கவல்லியில் குப்புனூர் செல்லும் சாலையில் பைப்லைன் அமைக்கும் பணி தொடங்கியது. மேற்கு பக்கமாக பைப்லைன் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சிலர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு பேரூராட்சி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் காட்டளவு செல்லும் சாலையில் கிழக்கு பக்கமாக குழி தோண்டப்பட்டு பைப்லைன் பதிக்கும் பணி தொடங்கியது. சாலையிலேயே பைப்லைன் பதித்து பிள்ளையார் கோயில் வழியாக நங்கவல்லி ஏரிக்கு இன்னும் சில நாட்களில் பைப்லைன் கொண்டு செல்லப்படுகிறது. நங்கவல்லி வழித்தடத்தில் சில தடங்கள் காரணமாக சுமார் 2 ஆண்டுகளாக பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் சரியாக திட்டமிடாததே, விவசாய விளைநிலைக்காரர்களுக்கு உரிய மதிப்பீட்டுத் தொகை வழங்காததும், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றாததும் ஒரு காரணமாகும். அதனால் நங்கவல்லி ஏரிக்கு மேட்டூர் காவிரி வெள்ள உபரி நீர் வருவதற்கு இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகுமோ, ஆண்டவர் தொடங்கி வைத்துவிட்டு அமைதி கொண்டாரோ, ஆள்பவர் எதற்கென்று நினைத்து கிடப்பில் போட்டு விட்டாரோ, காலமே முடிவு செய்யும். காத்திருப்போம்.